ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள போட்டு போட இருந்த வீடியோ பார்க்குறதுக்கு கிளிக் பண்ணி வந்த ஓர்த்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்ன பார்க்க போறோம்னு தெரியல காய்ஸ். இன்னைக்கு தான் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சுதா, அதனால எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகலான்னு நாங்கள் இப்போ பிளான் போட்டு, எங்கே போகலான்னு பிளான் போட்டு நாங்கள் தேடிட்டே இருக்கோம். எங்கே போகலான்ட்டு ஒரு ஐடியாவே வரல. இப்போ ஃபஸ்ட்டு போய் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலான்ட்டு யோசிச்சு போக போகிறோம். சாப்பிட்ற வழியில் கத்தி பேசுற அப்ப தானே கேக்கும். சரி கைஸ், எங்க போறதே தெரியல கைஸ். நாங்க பாட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் எந்த படம் போலான்னு பிளான போட்டு தேடி எந்த படம் போக போறோம்னு இன்னும் டிசைடே ஆகல. நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். பிரியாணி வந்துருச்சு கைஸ். நாங்க பிரியாணி எல்லாம் இப்படி பாக்காதீங்களா? பிரியாணி ஆடிட்டு இருக்கும். எல்லாருமே தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாரையும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். நான் யார் யார் பேர் எல்லாமே நான் உங்களுக்கு பேர் நல்லா சொல்லுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பிரியாணி ஆர்டர் பண்ணிங்க, அப்புறம் வந்து ஃப்ரைடேஸ் ஆர்டர் பண்ணிங்க, அந்த ஃப்ரைடேஸ் தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது நல்லா இருக்கும் கைஸ். இங்கே வந்து நல்லா இருக்கும். மூக்கு வந்து மூக்கு ஒரு படத்துக்கு போலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே கிடக்கிறோம் படத்துக்கே போக மாட்டேன் நினைக்கிறேன். ஒரு வழியா டிசைட் பண்ணி இப்போ ஜோ படத்துக்கு போகலான்னு காசி தியேட்டர் போகலான்னு வந்திருக்கோம் கைஸ். மெட்ரோ ஏறி வந்திருக்கோம். இப்போ இருக்கால கைஸ் இப்பனாலதான் நாங்க வந்து படம் இருந்ததுடா ஜிகிர்தண்டா படம் போகலான்னு நாங்கள் இருந்தோம். இப்போ இவன் வந்து நான் பார்த்துட்டேன் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எங்களை எல்லாரையும் மண்டையை கழுவி, ரெண்டு மணரமா மண்டையை கழுவி இப்போ ஜோ படத்துக்கு நாங்கள் போகிறோம். இப்போ நாள் மட்டும்தான் நாங்கள் இப்போ ஜோ படத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் தேட்டருக்கு தான் நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம் கைஸ். இந்த கிரேஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் கைஸ் நாங்கள் போயிட்டுருக்கோம். நான் யார் எல்லாம் உங்களுக்கு நான் இன்ட்ரோ தரேன். நான் இப்போ உங்களுக்கு நீ தனுக்கலாம் கைஸ். இவர்கால இவன் பேர் வந்து ஸ்ரீஹரி, இவன் பேர் வந்து ராகுல், அவன் பேர் வந்து வீரன், இவன் பேர் ஏழுமலை, அப்புறம் அவன் பேர் வந்து நிதிஷ். நாங்கள்லாம் ஒரு கேங். சேர்ந்து இப்போ நாங்கள்லாம் படத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போ கைஸ் செம்மையா இடமே. இவன் வந்து காசு தியேட்டர் வந்துருச்சுன்னா இன்னும் வரவே இல்லை கைஸ். தோ கிலோமீட்டர் வரவே மாறிது காசு தியேட்டரு. இப்போ இப்போதான் இங்கே தான் வந்திருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. தேட்டர் போகிறோம். நாங்கள் இப்போ பைக் வாங்க போகிறோம் கைஸ். ராயல் என்ஃபீல்டில் கைஸ் ஒரு வேலையாக வந்துட்டோம் கைஸ். இந்த தேட்டரா இல்லை காசி டாக்கிஸான்னு தெரியல கைஸ். உள்ளையா இல்லையான்னு இவருக்கு வேற இங்கே தான் இங்கே தான் கூட்டுன்னு போடுறானுங்க. நான் தான் பண்ணுறதோ அங்கேயா கைஸ். இப்போ நாங்கள் வந்து அந்த தேட்டர் இல்லாமல் இப்போ தாங்க அந்த உள்ளே போய் காசி டாக்கிஸ் அது உள்ளே தான் போய் சொல்கிறாங்க கைஸ். இங்கே வந்து ஜிகிரி தண்டை தான் இருக்குன்னு சொன்னாங்களா, அதனால் ஜோ பண்ணதுக்கு தான் போனோம்னால. அதனால் இப்போ திருப்பி அங்கே உள்ள தூரம் நடந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஐயோ இப்போ நாங்கள் அங்கே நடந்து போயிட்டுருவோம் கைஸ். கால் வலிக்குது கைஸ். இது முடிச்சுட்டு நைட்டு வேறு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். இவனுங்க ஏதாவது பேசுனா பேசவே மாட்டானுங்களா, எல்லாம் கூச்சப்படுறானுங்க அதனால் பேச மாட்டானுங்க. வரங்க ஏன்னு தெரியல. டிக்கெட் புக் பண்ணி இப்போ நாங்கள் வந்துட்டோம் கைஸ் காசி தேட்டருக்கு. டிக்கெட்டை காட்டுறா. என்னமா பண்ணுறது, ஒரு படத்துக்கு நாங்கள் வந்து இவ்வளோ டயர்ட் ஆனது நான் கிடையாது கைஸ். இப்போதான் இவ்வளோ ஆய் வந்துருச்சு. இவனுங்களால படத்துக்கு சந்தோஷமா போவாங்க, படத்துக்கு வெறுப்பா இந்த வாட்டி தான் போறேன் நான். இவ்வளவு நாள் தான் ஜோ 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 ஜோ
கைஸ் ஒரு வழியா நாங்க தியேட்டருக்குள்ள வந்து உட்காந்துருவோம் கைஸ். ஜோ படத்துக்கு ஐயோ ஐயோ, ஒரு படம் போறதுக்கு இந்த மாதிரி யாருமே பிளான் பண்ணி இந்த மாதிரி போகவே மாட்டாங்க. 3 மணி நேரமா எந்த படத்துக்கு போல நாங்க பிளான் போட்டுட்டு இருக்கோம், யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நாங்க தான் இந்த மாதிரி பண்றோம். இது வரைக்கும் தியேட்டர் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது, நாங்கள் வந்து கீழே புக் பண்ணியிருக்கோம். இன்னும் இன்டர்வலில் வந்து அப்படியே மேலே போயிடுவோம்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் மேலே போய் உட்காந்துக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். அது என்னன்னு தெரியல, யாரும் பார்த்தாலும் மேலே போய் உட்காந்துக்கலாம், இல்லை இங்கே தான் உட்காந்துட்டு இருப்போம். சரி கைஸ், இதுக்கப்புறம் அப்படியே பணம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன இதே மாதிரி மென்டல் மாதிரி சுற்றிட்டு இருப்போம். இதுதான் நாங்கள் கைஸ் படம் பார்த்து முடிச்சுட்டு வச்சுட்டோம் கைஸ். படம் நல்லா தான் கைஸ் இருந்தது. இதில் எப்படி இருந்தது படம்? ரொம்ப நல்லா இருந்தது. எது ஒன்று பிடிச்சிருந்தது? எனக்கு பிடிச்சிருந்தது அந்த கடைசியாக ஒன்று சேர்ற அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்குடா நான் இப்போ ரிவியூரா மாறிட்டேன். படம் வந்து நல்லா இருக்கு, ஆனால் படத்தை கிட்டனா அந்த மட்டும் நல்லா இல்லை. இவ்வளோதான் கைஸ் இந்த படத்துக்கே வந்துட்டோம். ஜிகிரு தண்டா போலான்ட்டு அழுகுறா கைஸ். இப்போ இந்த படத்துல வந்து ஏ பாருங்கடா படம் நல்லா தானே இருக்கு. இது நல்லா இருக்கு, ஸோ நீங்களும் பாருங்க. படம் எப்படி இருந்துச்சு சொல்லு? நல்லா நல்லா இருந்துச்சு. ஏழுமலை ஏழுமலை சொல்றா படம் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படி அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. கைஸ் நீங்க வீடியோல பார்த்தது வந்து நாங்க பண்ண குட்டியோண்டு அளப்பறதான், இன்னும் வீடியோல பாக்கிறது வந்து இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் என்னால ஏன் காட்ட முடியலன்னா, இவனுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே கத்தி எது ஜாலி இது பண்ணிட்டு இருக்கானுங்க. வீடியோ எடுத்து இப்படி வைக்கிற அப்படியே அமைதியானுங்க எல்லாருமே. டே ஏன்டா இப்படி பண்றீங்க, நம்ம பாட்டு ஜாலியா அப்படி பேசுவோம், அப்படியே ஜாலியா அப்படியே வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு அப்படியே அமைதியாடுறானுங்க. டே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கடா அப்படி இப்படின்னு சொல்லிருக்காருங்க. அதுக்கப்புறம் டே அப்படிலாம் ஒன்றும் இல்லடா இல்லடா இல்லடான்னு சொல்லி 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 அதுக்கப்புறம் தான் நீங்க வீடியோல பாத்தீங்களே அதுவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசினானுங்களே. அதனாலதான் நாங்க பண்ண மிச்ச ஊட்டிக்கிறதெல்லாம் உங்களால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது போனேன்னா அப்போ வந்து நான் ஃபுல்லாக நாங்கள் பண்ண லூட்டி எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே வந்து நான் ஒரு இடத்துல வீடியோ எடுத்துருக்கும் போது, ப்ரோ நீங்கள் லவ்லி பிரகாஷ் தானே ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ அப்படி அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்து ப்ரோ ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அது எதுனால நான் சிரிக்கிறேன்னா, அது வேற யாருமே இல்லை, எங்கள் கிளாஸ் பசங்க தான். அவங்களும் அவங்க வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து ஃபோரம் மாலெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி பள்ளியை வந்து அவங்க வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஃபோரம் மால் போகலான்ட்டு அந்த இடத்துல நாங்கள் நின்று டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம் எந்த படம் போகலான்ட்டு. அந்த டைமில் வந்து அவங்க வந்தாங்க. அதில் வந்து ஒருத்தர் ஜெய்குமார்னு ஒருத்தர் இருப்பான்னு சொல்லியிருப்பா, நானும் வீடியோவில் வரேன்டா எனக்கு காட்டுறா அப்படின்னு சொன்னான். சரி நான் காட்டுறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து அப்படி கேஷுவலாக நான் வந்து விளாக் எடுத்துட்ருக்கேன், நீங்கள் வந்து பிக் ஃபேன் ப்ரோ அந்த மாதிரி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு பண்ணது அது. அதனால தான் அதனால்தான் சிரிச்சுட்டு இருக்கேன் நான். சும்மா வேட்டுக்கு அது மாதிரி ஜாலியாக பண்ணுவேன். அது எதனால இந்த மாதிரி 3 மணி நேரம் டிஸ்கஷன் பண்ணோம்னா, அந்த 3 மணி நேரம் டிஸ்கஷனை வந்து ஐயோ பண்ணி 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 வெறுத்தே போயிட்டேங்க நான். படத்துக்கு வேணாண்டா நான் வீட்டுக்கு போகிறேன்டா அந்த நினைப்புக்கு நான் ஆகிட்டேன். நீங்கள் வேணால் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. எதனாலனா நான் என்னென்னு டிசைட் பண்ணியிருந்தோன்னா, சரி ஜிகிரு தண்டா படத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணி நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். அதில் வந்து நானும் ஸ்ரீஹரி சொன்னேன்ல, அவனும் தான் நான் ஜிகிரு தண்டா படம் பார்க்கல, மற்றவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க. மற்றவங்க எல்லாருக்குமே ரெண்டாவது வாட்டி போகிறாலும் கூட ஓகேடா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ராகுல்னு ஒருத்தர் சொன்னல, அவன் வந்து நீ நான் பார்த்துட்டா வேற ஏதாவது புது படம் போகலாம் 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 சொல்லி 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 மண்டையை கழுவி 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 ஜோ படத்துக்கு கூட்டு போயிட்டான் கைஸ். ஏன்னா நாங்கள் வந்து இது ஆகிட்டோம், சரி ஜிகிரு தண்டா தான் படத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிக்ஸ் ஆகி நாங்கள் போகிறோம். அவன் வந்து கடைசி நேரத்தில் வந்து ஜோ போகலாம்ல ஜோ போகலாம் சொல்லி 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 அதுக்கப்புறம் ஜோ படத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் ஜோ படத்துக்கு போய் ஜோ படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சீன் போட்டுட்டு இருந்தான் அவன், பார்த்தியா நான் சொன்னேன்ல படம் நல்லா இருக்கு பார்த்தல அப்படின்னு சொல்லி எல்லாம் சீன் போட்டுட்டு இருந்தான். உண்மையே சொல்லணும்னா உண்மையிலே ஜோ படம் உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அந்த ட்விஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த ஜோ படத்துலேயே. சரி சரி போதும் சீன் போடாதன்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரிவ்யூரா மாதிரி ரிவ்யூவில் எடுத்துக்கிறதுல கைஸ். அதுக்கப்புறம் எல்லாருமே பஸ் வந்துச்சு, பஸ் ஏறி போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மெட்ரோ ஏறி வந்துட்டேன் கைஸ். எல்லாம் வந்து கொஞ்சம் கூச்சப்படுறதுனால வந்து வீடு ஒழுங்காக வீடு எடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் கேங்கை ஒன்றா சேர்ந்தோன்னா மீன்ஸ் வெயின்ஸ் நான் உங்களுக்கு எல்லாருமே நான் காட்டுறேன்னு வளர்ந்தேன் கைஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அது கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் ஒரு நாள் ஸ்டார்ட்ஸ் ஒரு நாள் வீடியோ டெய்லி 6 மணிக்கு வந்துகிட்டே இருக்கோங்க. உங்களை டெய்லி டே நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நாளைக்கு உங்களை ஷார்ட்ஸில் பார்க்குறேன், நாளைக்கு உங்களை வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ்ராஜ். Bye.